இலங்கையில் இறுதிக்கட்ட போர் நடத்த இடங்களுக்கு தற்போது சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர். போர் சுற்றுலா தளங்களின் நிலை குறித்து நமது நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங் நேரில் நடத்திய கள ஆய்வு குறித்து இப்போது பார்க்கலாம். மே 18, 2009 சிங்கள இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் இரவு தப்பிக்க முயன்ற போது சுடப்பட்டு விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் இறந்ததாக இலங்கை அரசு அறிவித்தது. ஏறத்தாழ 100,000 அப்பாவி மக்களின் உயிர்களை பலிவாங்கிய 30 ஆண்டுகால ஈழப்போர் இத்தோடு முடிவுக்கு வந்தது. போர் முடிந்த ஒரு வருடத்தில் கண்டியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்குச் செல்லும் பிரதான சாலையான A9 புலிகளின் கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டு புனரமைக்கப்பட்டு பொது போக்குவரத்துக்காக சாலை மீண்டும் திறக்கப்பட்டது. தெற்கிலிருந்து 1,000,000 சிங்கள மக்கள் படையெடுத்தனர். வடக்கிலிருக்கும் புலிகளின் அலுவலகங்கள், முகாம்கள், பிரபாகரனுடைய பாதாள வீடு மற்றும் புலிகளின் மிகப்பெரிய நீச்சல் குளம் பார்ப்பதற்காக. இந்த நீச்சல் குளம் சிங்கள இராணுவத்தால் முல்லைத்தீவு காட்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டது. நீச்சல் குளத்திற்கு மேல் பெரும் கம்பி வலை போடப்பட்டு அதற்கு மேல் செடிகொடி இலைகள் பரத்தப்பட்டு இருந்ததால் இராணுவ விமானங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போனதாக இராணுவத்தால் இங்குள்ள அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளம் 83 அடி நீளமும் 22 அடி ஆழமும் கொண்டதாகவும், இதை புலிகளின் கடற்படை தலைவர் சூசை போராளிகளுக்கு கடலடி தாக்குதல் பயிற்சி கொடுக்க பயன்படுத்தியதாகவும், மேலும் பிரபாகரன் நீச்சல் அடித்ததாகவும் கூறப்பட்டு இருக்கிறது. இந்த அறிவிப்பு சிங்கள மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் உள்ளது, தமிழில் இல்லை. தெற்கிலிருந்து வரும் 1,000,000 சிங்கள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிக முக்கியமான இடம் இந்த நீச்சல் குளம். இங்கு ஒரு இராணுவ முகாமும் அமைந்துள்ளது. இராணுவத்தினர் சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு சிற்றுண்டியும் நடத்துகின்றனர். இந்த நீச்சல் குளத்திலிருந்து 1.5 மணி நேர தூரத்தில் உள்ள புதுக்குடியிருப்பு பகுதியில் ஒரு பெரிய இடத்தில் புலிகளின் இயந்திர படகுகள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமான பாகங்கள், பீரங்கிகள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இவற்றை கண்டு புலிகளின் தொழில்நுட்ப அறிவையும் ஆற்றலையும் எண்ணி வியப்படைகிறார்கள். இப்போ என்னுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து லக்ஷ்மணன் அவருடைய குடும்பத்தோட வந்திருக்காரு. அவர் என்னென்னா அவருடைய குழந்தைகளுக்காக இந்த ஏர்கிராஃப்ட் என்ஜின், LTTயோட ஏர்கிராஃப்ட் பிளேனோட என்ஜின், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் லக்ஷ்மண். இதில் நான் நினைக்கிறேன், இதில் பார்க்கும்போது 6 பிஸ்டன் இருக்குது. இதில் 1, 2, 3, 4, 5, 6 6 பிஸ்டன் உள்ள ஒரு ஏர்கிராஃப்ட் என்ஜின் ஒரு மாடல் தான் இது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு எலாபரேட்டாக, இவ்வளோ ஒரு பக்குவமாக ஆராய்ச்சி, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு நாட்டோட ஆர்மி நேவி பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இதை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணம் வருது? ஆச்சரியமாக தான் இருக்குன்றது. அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு இதால் செய்யலை. அது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு, ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு இதால் செய்ய முடியாத ஒன்று தான் இதை நாங்கள் கூறலாம். இவ்வளோ முயற்சியும் இவ்வளோ ஒரு கெப்பாசிட்டியும் இருந்து கூட எல்லாம் வீணாக போனது அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? நிச்சயமாக. பிழை தவறு எங்கே இருந்தது? அதை பற்றி நாங்கள் கூறுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அரசியல் பக்குவம் இல்லை. இவ்வளவு இருந்து இந்த போர் இழக்கிறதுக்கும் இத்தனை மக்களுடைய உயிர் பலி கொடுத்த இந்த போர், இதை பற்றி உங்களுக்கு என்ன எண்ணம் வருது? அதாவது போர்ன்றது இனி வேண்டாம், மக்கள் தாங்குற அளவுக்கு இல்லை, அவ்வளோத்துக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க. அந்த இன்னும் அந்த வடுக்கள் இருந்து கொண்டு இருக்க பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அதனுடைய வடுக்கத்தையும் இழப்புகளை தாங்கிக் கொண்டு அதனையும் பொருட்படுத்தாத ஏதோ எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே இனியும் ஒரு இப்படி ஒரு போரை தாங்குற அளவுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னு தான் கூற வேண்டும். இதுபோன்ற போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. அது மட்டுமின்றி இராணுவத்தினர் உற்சாகத்துடன் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை விலக்குகின்றனர். யாழ் தீபகற்பத்தை இலங்கை பெருநில பகுதியோடு இணைக்கும் ஆனையிரவு பகுதியில் நாட்டிலேயே மிகவும் புகழ்பெற்ற புல்டோசர் ஒன்று சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1991
சக்தி வாய்ந்த வெடிபொருட்களால் நிரப்பப்பட்ட இந்த புல்டோசரை உள்ளிருந்து இயக்கி மூன்று கரும்புலிகள் இராணுவ முகாமை தாக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஒரு இளம் வயது இராணுவ கார்பரல் காமினி குணவர்த்தனே அதை முறியடித்தார். தன் மீது புலிகளின் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையிலும் புல்டோசருக்குள் கையெறி குண்டை வீசினார். மூன்று கரும்புலிகளும் கொல்லப்பட்டனர். புல்டோசரும் நிறுத்தப்பட்டது. இந்த வீரச் செயலில் இறந்த காமினிக்கு இராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டு அந்த புல்டோசருக்கு அருகிலேயே அவருடைய முழு உருவ சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. அங்கு இயங்கும் சிறிய இராணுவ அலுவலகத்தில் இலங்கை பணம் 50 ரூபாய்க்கு விற்கப்படும் பிளாஸ்டிக் ஆர்கிட் மலர்களை வாங்கி காமினிக்கு சிங்கள மக்கள் மரியாதை செலுத்துகின்றனர். அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இராணுவ அதிகாரிகள் போர்க்காட்சிகளை டிவிடி மூலம் காண்பிக்கின்றனர். We honor these people. We honor the people, all these soldiers who are there now, and who has, you know, every single soldier, every single parent of those soldiers, and you know, we in our families, even my father was in military before the war, but we are very lucky. No one has died from our families, so we don't actually really feel that pain. But there are so many mothers, wives. Who has lost their sons and husbands and children and children who has lost their fathers. So you know, this is a real reminder for us, and this will help us to stay in peace. This will help us to change our attitudes, how to integrate well with different segments of the society, with different religions, different ethnic groups, integrate better. So we will never have a war again. We will never have soldiers like this. We will never have to build monuments like this, because we won't have any wars like that if we change our attitude. இதுபோல் பெரிய வியப்படைய கூடிய நினைவுச் சின்னங்கள் பல இந்த பழைய புலிகளின் பகுதியில் இராணுவ வீரர்களின் வீரத்தை பறைசாற்ற நிறுவப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் புலிகள் கட்டியிருந்த போராளிகளின் எல்லா நினைவுச் சின்னங்களும் அழிக்கப்பட்டுள்ளன. ஈழப்போரில் புலிகளின் வெற்றிகளையும் வீர செயல்களையும் அழிப்பதோடு இராணுவத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் கட்டப்பட்டுள்ள இந்த நினைவகங்கள் ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கவர்கின்றன. 2010 ஆரம்பமான போர் சுற்றுலா தற்போது முழுவீச்சில் பல சிங்கள குடும்பங்களின் கவனத்தை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகளுடனான இராணுவத்தின் பெரிய வெற்றியின் சுவடுகளை பாதுகாக்கும் விதமாகவும் அவர்களின் அடுத்த சந்ததிக்கு பிரபாகரனோடு நடந்த நீண்ட போரின் வெற்றியை பறைசாற்றும் விதமாகவும் உள்ளது. பகவான் சிங், முல்லைத்தீவு, நியூஸ் 7 தமிழ்.